மத்திய அமைச்சராக பதவி வகித்த நீங்கள் புதுச்சேரி முதல்வராக உங்களது அனுபவம் என்ன? நாடு முழுவதும் வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் இணையமைச்சராக இருந்ததுடைய அனுபவம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த அனுபவத்தை ஒப்பிடும்பொழுது எனக்கு வந்து மத்திய அமைச்சரவையில் இருந்த சமயத்தில் உள்ள அந்த ஒரு அமைதி நிம்மதி அந்த பணியினுடைய எனக்கு கிடைச்ச நிறைவு புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்ட மாறுபட்ட சூழ்நிலையால் எல்லாம் முறையாக நடந்திருந்தால் கண்டிப்பாக அதே நிலை எனக்கு இருந்திருக்கும். ஆனால் முதலமைச்சராக இருக்கின்ற சமயத்தில் பல தடைகள் பல எதிர்ப்புகள் மத்திய அரசிலிருந்து நெருக்கடி துணைநிலை ஆளுநருடைய அன்றாட தலையீடு எதிர்கட்சிகளுடைய தாக்குதல் ஒரு தரமற்ற முறையில் செயல்படுகின்ற சில அரசியல் கட்சிகள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசில் சுமையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தை நடத்துவதற்கு பல முட்டுக்கட்டைகள் போடுவதன் காரணமாக மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. புதுச்சேரி அரசுக்கு மத்திய அரசு நெருக்கடி தருவதாகவும் முட்டுக்கட்டை போடுவதாகவும் குற்றச்சாட்டுகளை கூறினீர்கள், என்னதான் நடந்தது? மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி குறிப்பாக நமக்கு 41% வந்து மானியம் கிடைக்கணும், அது 20% தான் நமக்கு கிடைக்குது, மற்ற மாநிலங்களுக்கு 41% கிடைக்குது. 7வது சம்பள கமிஷனுடைய பரிந்துரை மத்திய அரசு நமக்கு கொடுக்கல, அது நமக்கு மிகப்பெரிய சுமை. ஒவ்வொரு வருஷமும் 650 கோடி ரூபாய் நம்ம அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறோம். 3வது மாநில அந்தஸ்து கேட்டோம், மத்திய அரசு அது பற்றி செவிசாய்க்கவில்லை. சரக்கு மற்றும் சேவை வரியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கறதா ஏற்றுக்கொண்டது 14%, அதுவும் வந்து காலத்தோடு கொடுக்கப்படவில்லை. மத்திய அரசு திட்டங்கள் மத்திய அரசு சார்ந்துள்ள திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு கொடுக்கக்கூடிய மத்திய அரசு கொடுக்குற மானியம் வந்து கடந்த காலங்களில் 90% வாங்கினோம், இப்போ அது வந்து 60% ஆகிப்போச்சு. இப்படி நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பல நெருக்கடிகள் தொடர்ந்து வேண்டுமென்றே மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணித்தது. கிரண்பேடியுடன் நடந்த உச்சக்கட்ட மோதலுக்கு காரணம் என்ன? அதாவது அந்த அம்மையார் வந்து கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து அரசுடைய அன்றாட செயல்பாடுகள் தலையிடுவதும் விதிப்படி துணைநிலை ஆளுநர் வந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சருடைய பரிந்துரையில் தான் செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் மறந்து நாங்கள் அனுப்புகிற கோப்புகளுடைய அந்த பரிந்துரைகளை நிராகரிப்பதும் அதை மாற்றுவதும் அதை திருப்பி அனுப்புவதுமாக செய்து காலம் கடத்தி அதன் மூலமாக எங்களுடைய அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்று அவர் செயல்பட்டு வந்தார். ஆனால் அது பலிக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து அது சம்பந்தமாக போராடி பல திட்டங்களை புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இது எங்களுடைய அரசுடைய சாதனை. கவர்னரை கண்டித்து முதல்வர் அமைச்சர்கள் வீதியில் இறங்கி தொடர் போராட்டங்களை நடத்தியது ஏன்? இது வந்து அவசியமானதுக்கு காரணமே மக்களுக்கு நாங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு மக்கள் வாய்ப்பளித்தார்கள். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் நியமனம் செய்யப்பட்ட ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்குகின்ற வேலையை செய்து அவர் தன்னிச்சையாக உத்தரவுகளை போடும் பொழுது துணைநிலை ஆளுநரை பல முறை சந்தித்து நாங்கள் அவரிடம் கருத்து பரிமாறிக்கொண்டோம். உங்களுக்குள்ள அதிகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களுக்குள்ள அதிகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்றோம். ஆனால் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருடைய அவருடைய அந்த அதிகாரத்தில் தலையிட்டு காலதாமதம் ஏற்படுத்தி அதனால் புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சிப் பணிகளை நாம் தொடர்ந்து செய்தாலும் கூட
ஆனால் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசு எந்தெந்த திட்டங்களை கொடுத்தார்களோ அதை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. பிரதமருக்கு எனக்கு சுகமான உடன்பாடு, அதே போல் உள்துறை அமைச்சருக்கு எனக்கு நல்ல உடன்பாடு, நிதி அமைச்சருக்கு எனக்கு நல்ல உடன்பாடு. இப்படி நான் வந்து தனிப்பட்ட முறையில் அதே போல் நிர்வாக ரீதியில் அவரோடு நல்ல உறவு வைத்திருந்தேன். முதல்வராக பதவி வகித்த போதும் காங்கிரஸ் தலைவரை போல பிரதமரை விமர்சனம் செய்தது வீதியில் இறங்கி போராடியது சரியா? பிரதமர் வந்து மாநிலத்துக்கு நிதியை கொடுக்கலன்னா கேட்கறது என் கடமை, அது குற்றச்சாட்டு கிடையாது. பிரதமர் வந்து இந்திய திணிக்கும் போது அதை எதிர்க்கிறது என்னுடைய கடமை. பிரதமர் வந்து நம்முடைய மாநிலத்தில் நீட்டு தேர்வை கொண்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைகளுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எதிர்க்கிறது என் வேலை. விவசாய சட்டம் விவசாயிகளை பாதிக்குது, அதை எதிர்ப்பது என்னுடைய வேலை. அப்படி தானே தவிர தனிப்பட்ட முறையில் பிரதமருக்கு எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. கொள்கை ரீதியில் கருத்து வேறுபாடு உண்டு. அந்த கருத்து வேறுபாடு வந்து நான் மத்தியில் மாநில மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது எங்கள் கடமை. அதை நான் செய்தேன் தவிர அது தனிப்பட்ட விமர்சனம் ஒன்றும் இல்லை. பாஜகவில் இணைந்த நமச்சிவாயம் உங்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறாரே. நமச்சிவாயம் அவர்கள் வந்து அமைச்சரவையில் ரெண்டாவது அமைச்சராக இருந்தார். அவருக்குள்ள மரியாதை கொடுக்கப்பட்டது. அவர் இலாக்காவில் எந்த காலத்திலும் நான் தலையிட்டது கிடையாது. அவர் சுதந்திரமாக செயல்பட்டார். இந்த பிரச்சனைக்கு நான் காரணம்னு சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து என்ன உதாரணம் என்ன சொல்கிறாரு? அவரே தான் வந்து நீதிமன்றத்தில் போய் உள்ளாட்சி தேர்தல் வந்து அதிகாரி நியமித்து தவறுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணார். இப்படி பல கட்டத்தில் வந்து எங்கள் கூட இணைந்து போராடிட்டு நான் தான் காரணம் சொல்கிறது எப்படி? அவர் 5 வருஷம் என் கூட வந்து அமைச்சரவையில் பணிபுரிஞ்சார். பல காலம் வந்து கட்சி தலைவராக இருந்தார். அப்போ என் வெளியில் போகல, 2 வருஷத்துக்கு முன்னே ஏன் போகலை, 3 வருஷத்துக்கு முன்னே ஏன் போகலை, 4 வருஷத்துக்கு முன்னே கூட ஏன் போகலை. கொரோனா காலத்தில் அவர் எங்கே போனார்? நிவர் இந்த புயல் வரும்போது அவர் எங்கே போனார்? அவர் வந்து அவருக்கு அவருடைய வேலையே வந்து புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நாங்கள் நல்ல திட்டத்தை செய்யும்போது சொன்னாக்கா அதை வந்து கிரண்பேடி தடுத்தா தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது நான் ஏற்புடையதா? காங்கிரஸ் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் வரிசையாக ராஜினாமா செய்ததன் பின்னணி என்ன? பின்னணி தெளிவாக மக்களுக்கு தெரியும். சில அமைச்சர்கள் வருமான வரித்துறை வச்சு மிரட்டப்பட்டார்கள். சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கப்பட்டது. சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் மீது உள்ள வருமான வரி வழக்கை ரத்து செய்கிறோம் என்று அவர்களை ராஜினாமா செய்து வைத்தார்கள். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தில் வந்து அவர் வந்து குறிப்பாக நில வணிகம் பண்ணுறாரு. அந்த பிரச்சனையை முன் வச்சு அவரை கூப்பிட்டு அவரை அழைச்சி அவர்கிட்ட பேசி அவரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் எல்லோருக்கும் தெரியும். பெரும்பான்மையை நிரூபிப்போம் என கடைசி வரை நீங்கள் கூறினீர்கள். நிரூபிக்க முடியாததற்கு காரணம் என்ன? பெரும்பான்மையை கண்டிப்பாக நிரூபிச்சிருப்பேன். சபாநாயகர் மிரட்டப்படவில்லை என்றால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் மிரட்டப்படவில்லை என்றால் சபாநாயகர் முறையாக நடந்திருப்பார். அதாவது நியமன உறுப்பினர்களுக்கு பட்ஜெட்டில் ஓட்டு போடுறதுக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓட்டு போனால் அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் வந்து அந்த இவரை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை வாக்கு கேட்குறேன்னு வச்சுங்களேன், அது சம்மந்தமாக அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து அதையும் அதில் சேர்த்துக்க முடியாது. நம்பிக்கை வாக்கு கோரும் பொழுது நியமன உறுப்பினர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. அதுதான் சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி சபாநாயகர்கிட்ட சொன்னேன். சபாநாயகர் அதை கேட்கல. அதனால் நாங்கள் வழிநடப்பு செஞ்சு துணைநிலை ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட வந்து எங்களுடைய அமைச்சரவை ராஜினாமா செய்தோம். காங்கிரஸ் ஆட்சியின் கடைசி முதல்வர் என பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாரே. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் பேசுவார். அதாவது ஊழல் மலிஞ்சு போய்ச்சு ஆட்சியில் நின்றுவார்,
இதோட காங்கிரஸ் சரியாக காணாத போச்சுன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அவர். அது மாதிரி சொல்கிறது தான் அவர். அதனால் வந்து கடைசி முதலமைச்சர் முதல் முதலமைச்சர்ன்றது இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அரசியல் பலம் இருக்குது, பலவீனம் இருக்குது. இந்த தேர்தலில் அது தெரியும். ராகுலிடம் பெண் முறையிட்டதை நீங்கள் தவறாக மொழிபெயர்த்ததாக பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளாரே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாக தான் மொழிபெயர்த்தேன். அந்த இது சம்மந்தமாக வந்து என்னுடைய வலைதளத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன், நான் போன நேரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன், அந்த மக்களை சந்திச்சையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்களுக்கு அந்த போட்டுகள்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறதுக்கு செஞ்சுருக்கிறோம். அங்கே நானும் அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் அந்த தொகுதி சட்டமன்ற ஐயாபுரி மணிகண்டே வந்திருந்தார் என் கூட. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதை தவறாக திரித்து என் பேரில் கெட்ட பேர் உருவாக்கணுன்றதுக்காக இதை திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் செய்த செய்தி அது. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாமல் முன்னணி நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவிலும் என்ஆர் காங்கிரஸிலும் இணைகிறார்களே. சுமார் 5% தான் போயிருக்கு, 5% தான் போயிருக்காங்க சார். கட்சியில் எல்லாருமே போயிடல, ஒரு சில குறிப்பிட்ட நகர் தான் போயிருக்கிறாங்க. கட்சியுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்துதான் இருக்கிறாங்க. இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சியிலும் கட்சி மாறுறவங்க உண்டு, கட்சிக்கு விசுவாசமாக இல்லாதவங்க உண்டு. இது வந்து ஒரு ஒரு பெரிய பாடம் நமக்கு. காங்கிரஸ் ஆட்சியும் கட்சியும் கலகலத்து போனதற்கு உங்கள் கட்சியினரே காரணம், நீங்கள் பாஜகவை குற்றம் சாட்டுகிறீர்களே. இல்லை, காங்கிரஸ் கட்சி காரணம் கிடையாது. நான் தான் தெளிவாக சொல்கிறேன்னே, பிஜேபியினுடைய தலையீட்டால் தான் வந்து எங்கள் ஆட்சிக்கு வந்தது. எப்படி தலையிட்டாங்க? மந்திரிகளை கூப்பிட்டு வருமான வரித்துறையை வச்சு மிரட்டினாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, இன்கம் டேக்ஸ் வழங்குறவங்களும் ரத்து செய்கிறேன்னு சொன்னாங்க. இது போன்ற வந்து பல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் வந்து குறிப்பாக இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும், அதாவது 4 வருஷம் 10 மாதம் அமைதியாக தான் போச்சு. பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு புதுச்சேரிக்கு வந்ததோ அன்னைக்கு புதுச்சேரிக்கு வந்து கெட்ட காலம் ஆரம்பிச்சது. ஆனால் அதை முறியடிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என போர்க்கொடி உயர்த்தியது குறித்து உங்கள் கருத்து என்ன? அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து எங்கள் கூட கூட்டணியிலிருந்து வராங்க. சில சமயம் கருத்து வேறுபாடுலேருந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த இது பிரச்சனை தீர்ந்து போச்சு, அவங்களே அது வந்து கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் காங்கிரஸ் கூட்டணியும் சொல்லிட்டாங்க. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்றும் கூடுதல் தொகுதிகளை கேட்டும் திமுக நெருக்கடி தந்ததே. இது சம்மந்தம் அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் 20 சீட்டு கேட்குறது நியாயம் இல்லை, உங்களுடைய பலம் பலவீனம் உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த காங்கிரஸ் இந்த கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறணும்னு சொன்னால் நீங்கள் வந்து குறிப்பாக நாம் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படின்றத வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். காங்கிரஸ் கோட்டையாக திகழ்ந்த புதுச்சேரியை மீண்டும் தக்க வைப்பதற்கு உங்களது ஆக்ஷன் பிளான் என்ன? அது வந்து தேர்தல் நாங்கள் என்ன வியூ வாங்குறோம்னு தேர்தல் சமயத்தில் தெரியும். வேட்பாளர் தேர்வு, அப்புறம் வந்து அந்த வேட்பாளர் தேர்வு முடிஞ்ச பிறகு பல கட்ட போராட்டங்கள் நடத்தும், பல கட்ட பொதுக்கூட்டம் நடத்துவோம், மக்கள் மத்தியில் சென்று நாங்கள் சொல்லுவோம், அதாவது எதுக்காக எங்களுடைய ஆட்சியை கலைச்சாங்க, பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் இருக்கிற ஆட்சி, அதுக்கு ஏன் என்ஆர் காங்கிரஸ் வந்து உறுதுணையாக இருந்ததுலாம் மக்கள் மத்தியில் எடுத்து கூறுவோம். அது எங்களுடைய தேர்தல் யுக்தி. காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் யார்? அதாவது காங்கிரஸ் கட்சியில் எப்பயுமே வந்து கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறது கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க யாருக்கு வந்து பெரும்பான்மை இருக்குதோ அவர் தான் முதலமைச்சராக வைப்பாங்க. இது காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பண்டித நேரு காலத்திலிருந்து, இந்திரா காந்தி காலத்திலிருந்து, தலைவர் ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து, அன்னை சோனியா காந்தி கடைப்பிடிக்கிறாங்க, ராகுல் காந்தி கடைப்பிடிக்கிறாரு. அதனால் வந்து நம்ம வந்து இது சம்மந்தமாக நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கருத்து எந்த 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 காலத்திலையும் காங்கிரஸ் கட்சி வந்து மக்கள் முன்னிறுத்துறது கிடையாது. தேசிய அரசியலுக்கு நீங்கள் மீண்டும் செல்ல போவதாக தகவல் வெளியாகி உள்ளதே. அது வந்து கட்சி தலைமை என்ன முடிவு கொள்றாங்களோ அதுதான் கட்டுப்படும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை கொடுக்குற பணியை நான் செய்வேன்.